हेलो फ्रेंड्स, वेलकम टू जोसी हैप्पी वर्ल्ड। இன்னைக்கு நாம ஜோசி ஸ்டோரி செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸ்டோரியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கழுகின் முயற்சி. ஓகே फ्रेंड्स, கதையை கேட்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுல நிறைய பறவைகள், நிறைய கழுகுகள், நிறைய மிருகங்கள் வந்து வாழ்ந்து வருது. அந்த காட்டுல ஒரு நாள் ரொம்ப பெரிய மழை வந்து பெய்யுது. மழை பெய்யும் போது எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் என்ன பண்ணும்? அது ஏதாவது ஒரு மறைவிடத்தை நோக்கி ஓடும், சரிதானா? அதே போலதான் அன்னைக்கும் எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் அதோட தங்கும் இடத்தை நோக்கி ஓடுது, ஏதாவது மறைவான இடத்தை நோக்கி ஓடுது. ஆனால் கழுகு மட்டும் அப்படி செய்யாமல் மேலே மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகங்களுக்கு மேலே வந்து மழை வந்து பெய்யாது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானா? அதனால கழுகு வந்து மேகங்களுக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே முயற்சி செய்து 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 வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது மற்ற மிருகங்கள், மற்ற பறவைகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கழுகுக்கு என்ன புத்தி இல்லையா, அதோட தங்குமிடத்தை நோக்கி ஓடாமல் இப்படி வந்து மேலே மேலே பறந்துக்கிட்டு இருக்கே, அதுக்கு ஏதாவது ஆகப்போகுது, வாங்க நம்ம நம்மளோட மறைவிடத்தோ இல்லை நம்மளோட தங்குமிடத்தை நோக்கி நம்ம போயிடுவோம், வந்து கழுகுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பறவைகளும் மற்ற மிருகங்களும் அதோட தங்குமிடத்தை நோக்கி வந்து ஓடிடுச்சு. கழுகுக்கு மற்ற பறவைகள் சொல்கிற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டாலும் அதோட முயற்சியை வந்து அது விடவே இல்லை. ரொம்பவுமே அதோட முயற்சியை போட்டு பறக்குது பறக்குது பறக்குது, மேகங்களை மேலே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பறந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் மேகங்களுக்கு மேலேயும் கழுகு வந்து போயிடுச்சு. மேகங்களுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஒரு சுட்டு மழை துளி கூட கழுகு மேலே படவே இல்லை. ஆனால் கீழே இருந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் மேலே பெரிய பெரிய மரங்கள் வந்து சாய்ந்து விழுகுது, அதோட உயிர் வந்து போகுது. அப்போ ஏளனமாக பேசின பறவைகள் வந்து, ஓ ஒருவேளை நம்மளும் கழுகு மாதிரி முயற்சி செஞ்சு மேலே பறந்துருந்தோம்னா ஏன் நம்மளோட உயிராவது நம்ம தப்பிச்சிருந்துருப்போம் அப்படின்னு வந்து யோசிச்சு ரொம்பவுமே வெக்கப்படுறாங்க. இந்த கதையில் வர கழுகு மாதிரி நம்மளை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த கதையில் வர பறவைகள் மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவனுக்கு புத்தியே இல்லை, இவன் இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நம்மளும் இந்த கழுகு மாதிரி அந்த பறவைகள் சொன்னதை வந்து காதில் வாங்காமல் நம்மளோட முயற்சிகளை வந்து நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அப்படி நம்ம இந்த கழுகு மாதிரி முயற்சி செய்தோம் அப்படின்னா, இந்த கழுகு மேகங்களுக்கு மேலே போய் அதோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிச்சுல, அதே மாதிரி நம்ம முயற்சினால் நாமளும் கண்டிப்பாக நம்ம என்ன அடைய விரும்புகிறோமோ அந்த நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக போய் சேருவோம். அதனால இந்த பறவைகள் மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி பேசிக்கலாம் வந்து நம்ம காதில் வாங்காமல் இந்த கழுகு மாதிரி மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த கழுகு மாதிரி மேலே மேலே போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.